அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஆசீர்வாதம். மகாலய வக்ஷதர்ப்பணம் செப்டம்பர் மாதம் 13 தேதி 2020 ஞாயிற்றுக்கிழமை 12 நாள். அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த வீடியோவானது போடப்பட்டுள்ளது. அனைவரும் தர்ப்பணம் செய்து பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தர்ப்பணம் பஞ்சபாத்திர உத்தரணி ஜலம், சொம்பல் ஜலம், ஒரு தாம்பாலம் வச்சுக்கோங்கோ, பவித்திரம், கட்டதர்பை. அம்மாவாசை தர்ப்பணத்துக்கு ஒரு கூர்ச்சம்னா மகாலய தர்ப்பணத்துக்கு ஒரு கூர்ச்சம்தான். அம்மாவாசைக்கு ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்க போகிறவாலாம் இருந்தாக்க மகாலய தர்ப்பணத்திற்கு மூன்று கூர்ச்சம். தாம்பாளத்தில் வடக்கும் தெற்கும் பக்கமாக கிழக்கு மேற்கு நுனியாக கூர்ச்சம் நுனி தெற்க பார்த்து வைக்க வேண்டும். மூணு கூர்ச்சம் அதையும் போல் வைக்க வேண்டும். முதலில் ஆச்சமனம். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவ நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. ஓம் ரித்யாஸ்மஹவ்யைர் நமசோ வசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்து அனுராதான ஹவிஷா வர்தயந்தஹ சதஞ்சீவேம சரஸ்வீரா தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரம் போட்டுக்கொள்ளவும், ரெண்டு கட்டதர்பை எடுத்து காலுங்கீழ் போட்டுக்கொள்ளவும், கையை அலம்பிக் கொள்ளவும், இன்னும் மூன்று கட்டதர்பங்களை எடுத்து பவித்திரத்துடன் இடுக்கிக் கொள்ளவும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் பூ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத் சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா போர்புவஸ்வரோம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுச்சிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நீவ யபோஹதி நசம்சயஹ. ஸ்ரீராம ராம ராம தித்திர்விஷ்ணுஹம் ததாவாரஹ நக்ஷத்திரம் விஷ்ணுரேவச்ச யோகச்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்யஸ்ரீ பகவதஹ மகாபுருஷஸ்ய விஷ்ணோஹ ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ யுதீய பரார்த்தே ஸ்வேதவரஹ கல்பே வைவஸ்வத மன்மந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே
व्यवहारिके प्रभवाति षष्ट्याः संवत्सराणां मध्ये सार्वरी नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे कृष्णपक्षे एकादश्यां पुण्यतिथौ भानुवासर युक्तायां पुनर्वसु नक्षत्र युक्तायां वरियान्नामयोग बालवकरण युक्तायां एवंगुने विशेषेन विशिष्टायां अस्यां एकादश्यां पुण्यतिथौ पूनल इडम मनिकल्लवम एल्लोरुम गोत्रम सोल्लिकल्लवम गोत्राणाम वसुरुद्र आदित्य स्वरूपाणाम अस्मत् पितर पितामह प्रपितामहानाम तायार इल्लादवर्गल मट्टुम सोल्लवम मात्र पितामही प्रपितामही नाम अम्मा इरुपवर्गल सोल्ल वेंडुम पितामही पितुः पितामही पितुः प्रपितामहीनाम अम्मावीन गोत्रम सोल्ल वेंडुम अम्मावीन अप्पावो अम्मावो இருந்தால் இதை சொல்ல வேண்டாம் கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபாணாம் அஸ்மத் சபத்னிக மாதாமஹ மாதுஹ் பிதாமஹ மாதுஹ் பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ருணாம் தத் கோத்ராணாம் தத்தச்சர்மணாம் வசு வசு சுரூபாணாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணிக பித்ருணாம் அக்ஷய திருப்த்யர்த்தம் சிம்ஹங்கதே சவிதரி ஆஷாட்யாதி பஞ்சம அபரபக்ஷ प्रयुक्त महालय पक्ष पुण्यकाले अद्य दिन महालय श्राद्धं तिलदर्पण रूपेण अद्य करिष्ये எல்லோரும் பவித்திரத்துடன் இடுக்கிக்கொண்ட கட்டப்பிள்ளை தெற்கு பார்க்கமாக போட வேண்டும் அதாவது வலது பக்கத்தில் போட்டுவிட வேண்டும் பூணலை சரியாக போட்டுக்கொண்டு கையை அலம்பிக் கொள்ளவும் பிறகு பூணலை இடம் போட்டுக்கொள்ளவும் எல்லை எடுத்துக்கொள்ளவும் ஆயாத பிதரஹ சௌம்யாஹ கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி प्रजाम अस्मभ्यं ददतो रीञ्च दीर्घायुत्वञ्च सदसारदञ्च उरुकूर्चमुल्लवर्गल अस्मिन् कूर्चे सकारुणिक वर्गद्वय पितृन आवाहयामि मूण्र कूर्चमुल्लवर्गल मेल कूर्चतिल मुदलिल पोड वेंडुम அஸ்மின் கோர்ச்சே பித்ராதீனாம் ஆவாஹயாமி நடுவில் உள்ள கோர்ச்சத்துக்கு போட வேண்டும் அஸ்மின் கோர்ச்சே சபத்னேக மாதா மகாதீனாம் ஆவாஹயாமி கீழ் கோர்ச்சத்தில் போட வேண்டும் அஸ்மின் கோர்ச்சே சகாருணிக்க பித்ரீனாம் ஆவாஹயாமி பிறகு மூன்று கட்டதர்பத்தை எடுத்துக்கொண்டு மந்திரம் சொல்லவும் சகர்தா சின்னம் பரிஹி ஊர்ணாமிருதோ
स्योनम पितृभ्यस्त्वा भराम्यहम अस्मिन् सीदन्तुमे पितरः सौम्याः पितामहाः प्रपितामहाश्च अनुवीसः कुर्चतिल तर्क वडकाह दर्भते मरितालपो वक्य वेंडुं वर्गद्वय पितृणां इदमासनम ஒரு கூர்ச்சமல்லவர்கள் மூன்று கூர்ச்சமல்லவர்கள் அதேபோல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வைக்க வேண்டும் பித்ராதீனாம் இதமாசனம் நடுகோச்சத்தில் சபத்னீக மாதா மகாதீனாம் இதமாசனம் கீழ்கூர்ச்சத்தில் சகாருணிக்க பித்ரீனாம் இதமாசனம் பிறகு எல் எடுத்துக்கொண்டு மரித்தார்போல் போடவும் சகல ஆராதனை சுவர்ச்சிதம் பிறகு பஞ்சபாத்திரத்தில் உள்ள உத்தரணியை அந்த கூர்ச்சத்தில் நடுப்பற வைக்க வேண்டும் ஜலமிடும்போது கூர்ச்சம் நகராம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வைக்க வேண்டும் பஞ்சபாத்திரம் இடது கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் வலது கையில் கட்டை விரல் மோதிர விரல் இரண்டு விரலையும் எல் எடுத்துக்கொண்டு கையில் வைத்துக்கொண்டு மந்திரம் சொல்ல வேண்டும் உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சௌம்யசஹ அசும் யீயுஹு அவர்காஹ ஹ்ருதஜ்ஞாஹ தேனோ வந்து பிதரஹ ஹவேஷு பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் ஜலம் விட வேண்டும் அவரவர் கோத்திரத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் கோத்ரான் தகப்பனார் பெயரை சொல்ல வேண்டும் சர்மனஹா வசுரூபான் அஸ்மத் பித்ரேனு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி வலது கையை மறித்தால் போல் ஜலம் விட வேண்டும் அங்கீரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சௌம்யசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாம கோத்ரான் சர்மனஹ வசுரூபான் அஸ்மத் பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஆயந்துனஹ பிதரஹ மனோஜசவஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் கோத்ரான் சர்மனஹ வசுரூபான் பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஷ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பகிதமே பித்ரேன் கோத்ரான் தாத்தாவின் பெயரை சொல்லிக்கொள்ள வேண்டும் சர்மனஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பிதிருப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிரபிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ அக்ஷன் பிதரஹ கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஏசேஹ பிதரஹ ஏசனேஹ யாகிஷ்ச வித்மயான் உச்சன பிரவித்ம அக்னே தானுவேத்த இதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தம் ஸ்வதயா மதந்து கோத்ரான் சர்மனஹ ருத்ரரூபான்
पितामहान स्वधा नमस्तर्पयामी मधुवाता रतायते मधुक्षरंदी सिंधवः माद्वीर्णः संतु ओषधीः गोत्रान प्रभिता महर्पय सोल्लिकोल्ल वेंडुम शर्मणः आदित्य रूपान प्रभिता महान स्वधा नमस्तर्पयामि मधुनक्तम उदोषशि मधुमते पार्थिवम रजः मधुद्यौः अस्तुन पिता गोत्रान शर्मणः आदित्य रूपान प्रभिता महान स्वधा नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्दुनः गोत्रान शर्मणः आदित्य रूपान प्रभिता महान स्वधा नमस्तर्पयामि तायार इल्लादवर्गल गोत्राः तायार पेरे सुलिकल वेंडम दाह वसुरूपाः मात्रे स्वधा नमस्तर्पयामि गोत्राः पेरे सुलिकल वेंडम दाह वसुरूपाः अस्मते मात्रे स्वधा नमस्तर्पयामि गोत्राः अम्मा पेरे सुलिकल वेंडम दाह वसुरूपाः मातरे स्वधा नमस्तर्पयामि पाटी अर्थात पाटी पेरे सुलिकल वेंडम गोत्राः पाटी पेरे सुलिकल वेंडम दाह रुद्र रूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः पाटी पेरे सुलिकल वेंडम दाह रुद्र रूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः दाह रुद्र रूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः प्रपितामही पेरे सुलिकल वेंडम गोत्राः दाह आदित्य रूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः दाह आदित्य रूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः दाह आदित्य रूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि तायार उल्लवर्गल इदे செய்ய வேண்டும் गोत्राः पाटीन पेर சொல்லிக்கல வேண்டும் दाह वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः दाह वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः दाह वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि அடுத்த பாட்டியின் பேர் சொல்லிக் கொள்ள வேண்டும் கோத்ராஹ தாஹ ருத்ர ரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்ராஹ தாஹ ருத்ர ரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்ராஹ தாஹ ருத்ர ரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி அடுத்த பாட்டியின் பேர் சொல்லிக் கொள்ள வேண்டும் गोत्राः दाह आदित्य रूपाः पितुः प्रभितामहि स्वधा नमस्तर्पयामि गोत्राः दाह आदित्य रूपाः पितुः प्रभितामहि स्वधा नमस्तर्पयामि गोत्राः दाह आदित्य रूपाः पितुः प्रभितामहि स्वधा नमस्तर्पयामि அம்மாவின் கோத்திரத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் அம்மாவின் அப்பா பேர் முதல் மூன்று தடவை அவர்களுக்கு பண்ண வேண்டும் கோத்ரான அம்மாவின் அப்பா பேர் சர்மனஹா வசுரூபான மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்ரான அம்மாவின் அப்பா பேர் சர்மனஹா வசுரூபான மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி
கோத்ரானு அம்மாவின் அப்பா பேர். சர் மனஹா வசுரூபானு மாதா மகானு ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ரானு அம்மாவின் தாத்தா பேர். சர் மனஹா ருத்ரரூபானு மாது பிதாமகானு ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ரானு அம்மாவின் தாத்தா பேர். சர் மனஹா ருத்ரரூபானு மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ரானு அம்மாவின் தாத்தா பேர். சர் மனஹா ருத்ரரூபானு மாது பிதாமகானு ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ரானு அம்மாவின் கொல்லு தாத்தா பேர். சர் மனஹா ஆதித்ய ரூபானு பிரபிதா மகானு ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ரானு அம்மாவின் கொல்லு தாத்தா பேர். சர் மனஹா ஆதித்ய ரூபானு மாது பிரபிதா மகானு ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ரானு அம்மாவின் கொல்லு தாத்தா பேர். சர் மனஹா ஆதித்ய ரூபானு மாது பிரபிதா மகானு ஸ்வதா நமஸ்தர் பயாமி. அம்மாவின் அம்மாவிற்கு மூன்று முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும். கோத்ராஹா பெயரை சொல்லிக்கொள்ள வேண்டும். அம்மாவின் அம்மா பெயர். தாஹா வசுரூபாஹா மாதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ராஹா அம்மாவின் அம்மா பெயர். தாஹா வசுரூபாஹா மாதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ராஹா அம்மாவின் அம்மா பெயர். தாஹா வசுரூபாஹா மாதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ராஹா அம்மாவின் பாட்டி பெயர். தாஹா ருத்ரரூபாஹா மாது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ராஹா அம்மாவின் பாட்டி பெயர். தாஹா ருத்ரரூபாஹா மாது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ராஹா அம்மாவின் பாட்டி பெயர். ருத்ரரூபாஹா மாது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ராஹா அம்மாவின் கொல்லு பாட்டி பெயர். தாஹா ஆதித்ய ரூபாஹா மாது பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ராஹா அம்மாவின் கொல்லு பாட்டி பெயர். தாஹா ஆதித்ய ரூபாஹா மாது பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. கோத்ராஹா அம்மாவின் கொல்லு பாட்டி பெயர். தாஹா ஆதித்ய ரூபாஹா மாது பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர் பயாமி. மகாலயத்துக்காக பந்துக்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். பந்துக்களுக்கு எப்படி சொல்லலாம்? மாமாக்கு மாத்துலன், சித்தப்பாக்கு கனிஷ்ட பித்ரு, அந்த மாதிரி என்னென்ன சொல்ல, யாராருக்கு என்னென்ன உறவுகளுக்கு என்னென்ன சமஸ்கிருதத்தில் சொல்லணவால அப்படிங்கிறது நாங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அவளுடைய உறவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். மாடல் எப்படி அப்படின்னாக்க, கோத்ரானு இப்போ மாத்துலன் மாமாக்குனாக்க கோத்ரானு, சர்மனஹா வசு வசு சொருபானு மாத்துலன் சுதா நமஸ்தர் பயாமி. மூணு தடவை இதே போல். அவரவர்கள் யாரார்களுக்கெல்லாம் பண்ண போகிறீர்களோ பந்துக்களுக்கெல்லாம், அந்த பந்துக்களுடைய உறவு பேரை சொல்லி, கோத்திரம் பேர் வசு வசு சொரூபானு, அந்த உறவினர்களுக்கு என்னென்ன போட்டிருக்கோ அதை பார்த்துக்குங்க. மாத்துலன்னா மாத்துலன், கனிஷ்ட பித்ருனா கனிஷ்ட பித்ரு, தம்பிக்குன்னா கனிஷ்ட பிராதரு, அண்ணாக்குன்னா ஜேஷ்ட பிராதரு, இந்த மாதிரி பார்த்துட்டு அப்புறம் அஸ்மத்து ஸ்வதா நமஸ்தர் பயாமி எழுதி வைத்து கொண்டு எழுதி வைத்து கொண்டால் சுலபமாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். பந்துகளுக்கு தர்ப்பணம் முடித்தவுடன் இது எல்லோருமே சொல்ல வேண்டும். தத்தத் கோத்ரானு தத்த சர்மனஹா வசு வசு சொருபானு பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானு சர்வானு காருணிக பித்ருனு ஸ்வதா நமஸ்தர் பயாமி. தத்தத் கோத்ரானு தத்த சர்மனஹா வசு வசு சொருபானு பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானு சர்வானு காருணிக பித்ருனு ஸ்வதா நமஸ்தர் பயாமி. தத்தத் கோத்ரானு தத்த சர்மனஹம் வசு வசு சொருபானு பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய
அவசிஷ்டான் சர்வான் காருணிக்கு பித்ரேனு ஸ்வதான் நமஸ்தர்ப்பயாமி ஞாதாஜ்ஞாத சகாருணிக்க வர்க்கத்வய பித்ரேனு ஸ்வதான் நமஸ்தர்ப்பயாமி ஞாதாஜ்ஞாத சகாருணிக்க வர்க்கத்வய பித்ரேனு ஸ்வதான் நமஸ்தர்ப்பயாமி ஞாதாஜ்ஞாத சகாருணிக்க வர்க்கத்வய பித்ரேனு ஸ்வதான் நமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ரேனு திருப்யத திருப்யத திருப்யத. பஞ்சபாத்திரத்தில் உள்ள அனைத்து ஜலத்தையும் கையில் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். எல்லில்லாமல் கையை அலம்பிக்கொண்டு பூணலை சரியாக போட்டுக்கொண்டு எழுந்து நின்று கையை கூப்பிக்கொண்டு சொல்ல வேண்டும். தேவதாப்யஹ பிதரிபியஸ்ச மகாயோகிபிய ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. பிரதட்சிணம் பண்ணிக்கொள்ளவும், தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளவும். யானி காணி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஸ்யந்தி பிரதட்சிணம் பதே பதே. ஈசானஹ பிதருரூபேண மகாதேவஹ மகேஸ்வரஹ பிரியதாம் பகவான் ஈசஹ பரமாத்மா சதாசிவஹ. மூன்று முறை பிரதட்சிணமான பிறகு நமஸ்காரம் பண்ண வேண்டும். உட்கார்ந்து கொள்ளவும், பூணல் இடம் பண்ணிக்கொள்ளவும், எல் எடுத்துக்கொள்ளவும். ஒரு கூர்ச்சம் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும். ஆயாத பிதரஹ சௌம்யாஹ கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச. அஸ்மாத் கூர்ச்சாது சகாருணிக்க வர்க்கத்வய பித்ருணாம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. மூன்று கூர்ச்சம் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும். ஆயாத பிதரஹ சௌம்யாஹ கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச. முதலில் மேலுள்ள குறிச்சத்தில் போட வேண்டும். அஸ்மாத் கூர்ச்சாத் பித்ராதீனாம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. பிறகு மத்தியிலுள்ள குறிச்சத்தில் போட வேண்டும். அஸ்மாத் கூர்ச்சாத் சபத்னிக மாதா மகாதீனாம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அடுத்தது கீழ்வுள் கூர்ச்சத்தில் போட வேண்டும். அஸ்மாத் கூர்ச்சாத் சகாருணிக்க பித்ருணாம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. கூர்ச்சத்தை எல்லோரும் அதில் உள்ள முடித்தை அவிழ்க்க வேண்டும். அவிழ்த்து கூர்ச்சத்தின் முடிச்சை பிரித்து கொள்ளவும். தாம்பாளத்தில் உள்ள அனைத்து தர்ப்பத்தையும் எடுத்துக்கொண்டு தர்ப்ப நுனி மரித்தால் போல் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தர்ப்ப நுனி சவுத் ஃபேசிங்கில் இருக்கும். வலது கையில் கட்டவரல் பக்கமாக வச்சுக்கணும். எல்லா தர்ப்பத்தையும் எடுத்து கொஞ்சோண்டு எள்ளு சேர்த்துக்கணும். பஞ்சபாத ஜலம் எடுத்துக்கணும். மந்திரம் சொல்லவும். ஏஷான் நமாதா ந பிதா ந பந்துஹு நான்ய கோத்ரிணஹ தே சர்வே திருப்திமாயாந்து மயா உச்சிருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்யத திருப்யத திருப்யத. ஒன்பது முறைகளும் திருப்யத திருப்யத என்று எல்லா ஜலத்தையும் விட வேண்டும். பஞ்சபாத்திரத்தில் உள்ள அனைத்து ஜலத்தையும் விட்டு கையில் எல்லில்லாமல் அலம்பிக் கொள்ளவும். பூணலை சரியாக போட்டுக்கொண்டு
பவித்திரத்தை காதல் வைத்துக் கொண்டு ஆச்சமனம். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. காதில் உள்ள பவித்திரத்தை, அதில் உள்ள முடியை அவித்துவிட்டு வடக்கில் போடவும். பிறகு ஆச்சமனம். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவாங், நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. கையில் ஜலம் விட்டு கொண்டு காயநவாச்சாம், மனசாம், இந்திரியர்வாம், புத்தியாத்மனாவா, பிரகிருத்தேஹே சுவாவாத், கரோமி கத்யது, சகலம் பரஸ்மை, நாராயண இதி சமர்ப்பயாமி, அனுஷ்டிதம் சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஸ்ய அத்ய தின மகாலய பக்ஷீய திலதர்ப்பண ஆக்கியம் கர்மா ஓம் தத்சத். பிரம்மார்ப்பணமஸ்து, கிருஷ்ணார்ப்பணமஸ்து, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. ஜலத்தை பூமியில் விட வேண்டும். பிறகு விபூதியை ஜலத்தில் கொளுத்தி நெத்திக்கு ஏற்றுக்கொள்ளவும். வெற்றிலை பார்க்கு சில்லற காயின் வச்சு கொண்டு அது ஜலமிட்டுக் கொள்ளவும். இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரகச்சமே அத்யக்ருத அனுஷ்டித மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஸ்ய மகாலய பக்ஷீய திலதர்ப்பண சாத்குண்யம் பிராமணாய சம்பிரததே நமமா. ஜலத்தை வெற்றிலை காம்பு வழியாக கீழே விடவும். தாம்பாலத்தை கீழே வைத்து வைத்துவிட்டு வாத்தியாரை பிரார்த்தனை பண்ணி கொண்டு நமஸ்காரம் செய்து கொள்ளவும். அபிவாதி சொல்லி நமஸ்காரம் செய்து கொள்ளவும். சதமானம் பவதி சதாயு புருஷதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி பிதிருப்ரசாத பலசித்திரஸ்து.